நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் VIP கிச்சன் செக்மெண்ட். வாரத்துல அஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ஷெஃப்ஸ் அவங்களோட சூப்பரான ரெசிபிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெஃப். ஸோ இன்னைக்கு யார் வரப்போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷெஃப் மல்லிகா பத்ரிநாத் ஆண்டியும் வரப்போறாங்க. அவங்க எப்போ வந்தாலும் ஒவ்வொரு ரெசிபிலையும் பார்த்தீங்கன்னா அது சோ மச் ஆஃப் லவ். அதனால இன்னைக்கும் அவ்வளோ லவ்வோட என்ன குக் பண்ண போறாங்கன்னு போய் பார்க்கலாம். வெல்கம் டு அடுப்பங்கரையின் விஐபி கிச்சன். இன்னைக்கு உங்களுக்காக காதலர் தின ஸ்பெஷல். காதலர் தினம்னாலே எல்லாரும் ஸ்பெஷலாக கொண்டாடுற உலகம் இது. ஆனால் காதலர் தினத்துக்கு ஒரு தனி உணவு அப்படிங்கிறப்போ அதில் ஹார்ட் ஷேப்பில் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் வந்து சாக்லேட்டுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த சாக்லேட்டை யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப சுலபமானது, யார் வேணால் பண்ணிடலாம். நான் செய்ய போகிறது மைக்ரோவேவ் ஓவனில், ஆனால் அதையே ஸ்டீம் குக் ஆவிலையும் வேக வைக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு முதல்ல அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். காதலர் தின ஸ்பெஷல் சாக்லேட் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், பொடித்த சர்க்கரை 1/4 கப், தேங்காய் துருவல் தேவையான அளவு, தேங்காய் பால் தேவைப்படும் அளவு, சாக்லேட் சேமியா தேவையான அளவு, நேந்திரம் பழம் 1, தேன் 1 டேபிள்ஸ்பூன், கொக்கோ பவுடர் 1.5 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துட்டிங்க இல்லையா? இதுக்கு வந்து தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சாச்சிங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு வந்து அந்த நேந்திரம் பழம் யூஸ் பண்ணுறேன். நேந்திரம் பழம் யூஸ் பண்ணுறப்ப இந்த டெசர்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நேந்திரம் பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கனிஞ்சி இருக்கணும், ரொம்ப காயாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கருப்பு கருப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ரொம்ப பழுக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காது, ஓவராக பழுத்தாலும் அதில் பேக் பண்ணுறதுக்குள்ளார ரொம்ப ஒரு மாதிரியாக போயிடுங்க. அதனால் வந்து கனிஞ்சி இருக்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. நம்மளுக்கு விரும்புகிற அளவு இதை போடலாம். நீங்கள் வந்து புட்டிங் மோல்டு வந்து கீழேயும் போடலாம், இல்லைனா மேல் பக்கம் வச்சும் நம்ம பேக் பண்ணலாம். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. மைதா மாவு வச்சுருக்கேன், மைதா மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இதோட கொக்கோ பவுடர். கொக்கோ இல்லாமையும் செய்யலாங்க, ஒயிட் கலரில் தேங்காய் மட்டும் போட்டு பண்ணலாம். ஆனால் இது சாக்லேட் புட்டிங் அப்படிங்கிறப்ப அந்த கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட பேக்கிங் பவுடர் பொதுவாக வந்து 1 கப் அளவுனாக்கா உங்களுக்கு வந்து 1 டீஸ்பூன் தேவை. நான் இப்போ அதை விட கொஞ்சம் அதிகம் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப் அளவுக்கு எடுக்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போடணுங்க. எப்போவுமே இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன் எடுக்கிறப்போ தலை தட்டி அளக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அளவு எடுத்தால் தான் 1 டீஸ்பூன் கணக்கு. இதை சேர்த்துக்கிறேன். இதோட சர்க்கரை மிக்சியில் பொடிச்சுக்கோங்க. பொடித்த சர்க்கரை வந்து 1 கப் அளவு எடுத்திங்கன்னா 1/4 கப், 1.5 கப் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க. இதோட தேன், தேங்காய் துருவல் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம், மீதி டெக்கரேஷனுக்கு வச்சுக்கிறேன். இப்போ இதோட தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை கலக்க போகிறோம். அது நம்ம ஒரு இட்லி மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த மாதிரி கலக்க போகிறோம். கொஞ்சம் காதலர் தினம் அப்படின்னாலே அன்பை பரிமாறிக்கிறது தானுங்க. அந்த அன்பை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடையும் பரிமாறலாம், தோழிகளோடு பரிமாறலாம். எல்லாரும் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷோட நீங்கள் காதலர் தினத்தை கொண்டாடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து தளராக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு மோல்டு. இந்த மோல்டில் வந்து இதை ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை இதில் ஊற்றலாம். நல்லா மேலே வரைக்கும் ஊற்றாதீங்க, அது கொஞ்சம் மேலே பொங்கி வரும், அதனால் 1/4 அளவுக்கு ஊற்றுறேன். இப்போ நம்மளுக்கு இதில் மேலே இந்த மாதிரி வாழைப்பழம் கொஞ்சம் இப்படி உள்ளே வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் ஃபஸ்ட்டு 2.5 to 3 நிமிஷம் வைக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கனமாக ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டைம். 100% பவரில் நீங்கள் வச்சிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து
மூணு நிமிஷத்துல வெந்துடும். இப்ப இத கவனமா இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த சுழலும் தட்டுல இங்க சென்டர்ல வைக்கணும். இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ பவர்னு போட்டிருக்கோம். இதுல ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா 100% பவர் வரும். அதுக்கப்புறம் டைம் வைக்கணும். டைம் வைக்கிறப்ப நம்ம அது 3 நிமிஷம் வைக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். குறைச்ச நேரத்துக்கு வச்சுட்டு நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இது அதிக நேரம் வச்சிங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு பதிலாக கெட்டியாயிடும். அதுதான் நீங்கள் வந்து இதில் கவனமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இதையே நீங்கள் ஆவியில் வேக வைக்கணும்னாக்க சிலிக்கா மோல்டு தேவையில்லைங்க. ஏதாவது ஒரு புட்டிங் மோல்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் எந்த புட்டிங் பாத்திரம் ஆவியில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஊற்றிட்டு எப்படி வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக கோகனட் போடலாம், முந்திரி பருப்பு போடலாம், எது வேணால் போடலாம். போட்டுட்டு ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. வெயிட் வைக்கக்கூடாது, ஆவியில் வேக வைங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எவ்வளோ கனத்துக்கு ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது மைக்ரோவேவ் அவனுங்கிறப்ப சீக்கிரமாக வெந்துடும். ஆவியில் வேகிறப்ப உங்களுக்கு வந்து 7-10 நிமிஷம் ஆகலாம். இப்போ இந்த பீப் சவுண்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம அவனை. பார்க்குறதுக்கே பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. வெந்துடுச்சு பார்த்திங்கன்னா, தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதிக நேரம் இதுலேயே வச்சுருக்க கூடாதுங்க. 1 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சைட்லேருந்து இப்படி விட்டு வந்துடும். நம்ம எடுத்துகிட்டு தலைகீழாக பிளேட்டிங் பண்ணலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படியாகவும் பிளேட்டிங் பண்ணலாம். இல்லை தலைகீழாக திருப்பினீங்கன்னா அதில் உள்ள ஒரு ஹார்ட் ஷேப் இருக்குது, அந்த ஹார்ட் ஷேப்லேயும் நம்ம வந்து கோகனட் ஃபில் பண்ணலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கும். இன்னைக்கு காதலர் தின ஸ்பெஷலாக சாக்லேட் புட்டிங், அதாவது தேங்காய் வாழைப்பழம் சாக்லேட் சேர்த்த மிக சுவையான சுலபமான ஒரு புட்டிங் செய்ய கற்றுக்கிட்டீங்க. இதையே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோருக்கும் மிகவே பிடிக்கும். இந்த காதலர் தினத்தை ஒரு அன்பு பரிமாற்றத்தோடு தொடங்குங்கள். அன்பின் பரிமாற்றம் அப்படிங்கிறப்பே எல்லாருக்கும் இதயம் தான் ஞாபகம் வரும். அந்த இதய ஷேப்பில் இந்த புட்டிங் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க, உங்களுடைய அன்பை தெரியப்படுத்துங்க. காதலருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க, கணவனுக்கு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், தோழர்களுக்கு தோழிகளுக்கு எல்லாருக்குமே இந்த அன்பின் பரிமாற்றத்தை நாமும் இந்த காதலர் தினத்தில் பரிமாற்றிக்கலாம். தினமுமே நம்ம வீட்டில் செய்கிறோம், ஆனால் இதுக்குன்னு ஒரு தனியாக தினம் கொடுத்துருக்குறப்ப அந்த தினத்தன்றும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு கேர் எடுத்து செய்கிறப்ப எல்லோரும் நம்மளை பாராட்டுவது மட்டும் இல்லைங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ண சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பொடிச்ச சர்க்கரை, தேன், தேங்காய் துருவல், தேங்காய் பால் தேவைப்படும் அளவும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தளர கலந்துக்கோங்க. ஒரு மோல்டில் கொஞ்சமாக இந்த கலவையை வந்து நிரப்பணும். நேந்திரம் பழத்தை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் மேலே வந்து அழகாக அலங்கரிச்சிடுங்க. இதே மைக்ரோவேவ் அவனில் 4 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா மிக சுவையான சாக்லேட் புட்டிங் தயார். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு சுவையான ஆரோக்கியம் தரும் செய்முறை குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம். சார், அடுப்புங்கரையில் இன்னொரு டிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ரசம் வைக்கிறோம், இல்லை வத்த குழம்பு வைக்கிறோம், புளி ஜாஸ்தியாகிடுது, புளியும் தக்காளி போடும், புளி ஜாஸ்தியாகிடுது, அந்த புளியை கம்மி பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? கொஞ்சம் மிளகாத்தூளை தண்ணியில் கரைச்சிடணும். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழம்புல ஊற்றும்போது அது புளி கம்மியாகிடும். அப்போது நீங்கள் அந்த புளிப்பு, அதாவது அதை காதில் இருக்கிற புளிப்பு இருக்காது. நம்ம அந்த மிளகாத்தூளும் அந்த சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
Okay, so innikku enga Adupangarai episode paatha definitely enjoy pannirpinga. Superbana recipes, different ana cuisines at the same time, evlo vyathyasamana segments kuda. Neenga in case enga kitchen queen segment la evlo naal participate pannanum appdi nenachinga, ipo definitely pannalam. Keela theriyra number ku ungaloda details anupunga, ungaloda superbana recipes anupunga. Enga Adupangarai kudumbathila vande ungaloda dishes samachi koduthe engala santoshapaduthunga. So idhe maari oru superbana oru episode oda naalikku na ungala meet pandren. Until then, this is me Sheetal saying bye bye from Jaya TV. Idhu namba aachi masala valangum Adupangarai. சூர்யா கோஸ்ரோ நான் அவர் அவரே செய்ய சொல்ல ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா வறுவல். அடுப்பங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேரட் பீட்ரூட் டிக்கி. நம்ம செய்ய போற ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் பப்பாளிக்காய் முருங்கைக்காய் தொக்கு.